தலைப்புச் செய்திகள். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு வழிபாடு. ரோப்கார் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பத்ரிநாத்தில் 3400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் அடிக்கல். காவலர்களின் உயிர் தியாகம் நாட்டு மக்கள் அனைவராலும் நினைவு கூறப்படும். தேசிய காவலர் வீர வணக்க நாளையொட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஏற்றுமதி துறையில் இந்தியாவை தற்போது உலக நாடுகள் மிகப்பெரும் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கியுள்ளன. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். சென்னையில் உள்ள மத்திய மீன்துறை கடல்சார் பொறியியல் பயிற்சி நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆய்வு. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் 48 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள விடுதி நூலக கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்தமான் கடல்பகுதிக்கு அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.